hard to breathe, but that's alright. Hush. ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஐடிஎம்எம் கேமிங் தமிழ் சேனல். இசை நம்ம பார்க்க போட்டு சொல்லிக்கிட்டீங்க, கண்டிப்பாக அப்டேட் வந்து பார்க்க போகிறது கிடையாது. தமிழ்லேயே வந்து பார்த்துருப்பீங்க, ஃப்ரீ ஃபயரால் மலர்ந்த விபரீத காதல் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி வந்து கொஞ்சம் அப்படியே எதுகை மூணெல்லாம் சேர்ந்து எல்லாமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து கற்பனை நேயத்தோட, அதாவது கற்பனை நேயத்தோட எப்படி இப்படி நியூஸ்லாம் க்ரியேட் பண்ணுறானுங்க அப்படின்னு தெரில. இப்படி கற்பனை நேயத்தோட நியூஸ்லாம் க்ரியேட் பண்ணுற சேனல் ஒரே சேனல் தான், அது ஒரு நியூஸ் சேனல். இதெல்லாம் நியூஸ் சேனல் சொல்லிக்கிறதுக்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா தகுதியே வந்து கிடையாது. ஏன்னா ஊரில் இருக்கிறலாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கொரோனாவை பற்றி, இல்லை அப்படின்னா அந்த சைனாவில் புதுசாக வந்து வைரஸ் வந்துருக்கு பார்த்தீங்களா, அந்த வைரஸ் பற்றி, ஸோ அப்புறமா வந்துட்டு பார்த்தீங்கன்னா வேறு யாராவது என்னென்ன பண்ணுறாங்க இப்படிலாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நியூஸ் போட்டுட்டு இருக்க சமயத்தில் இவனுக்கு மட்டும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஓட்டைக்குள்ளேருந்து எலி வந்துச்சு, எலி வந்து இட்லி ஊற்றிட்டு போச்சு, அப்புறமா வந்துட்டு பார்த்தீங்கன்னா யானை துரத்துச்சு, அதை துரத்து இதை துரத்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ போட்டுட்ருப்பானுங்க. இதெல்லாம் வந்து தேவையில்லாத நியூஸு. எலி வந்து அந்த நியூஸ் என்னது, எலி வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு இட்லியை தூக்குதாமா, இதெல்லாம் ஒரு நியூஸ் ஆமாம் இப்போலாம் வந்து போட்டுட்டு இருந்தானுங்க. இப்போயும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும்னு நினைக்கிறேன், அந்த வீடியோ வந்து வேறு லெவலில் வியூஸ் போயிடுச்சு. ஸோ அதனால் வந்து சொல்கிறேன், இதெல்லாம் ஒரு நியூஸ் சேனல்னு சொல்லிட்டு இருக்கிற நியூஸெல்லாம் கவர் பண்ணாமல் அவன் செத்துக்கிட்டு இருக்கு, அதெல்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா போட மாட்டானுங்களாமா, இவனுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா இப்படி தான் போடுங்கானுங்களாமா அப்படின்ற மாதிரி. ஸோ இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஃபயர் மேலே கை வச்சிருக்கிறானுங்க. ஆல்ரெடி ஃப்ரீ ஃபயர் மேலாம் கை வச்சிருந்தானுங்க இந்த பாம் ஆயில் மண்டேங்க. ஸோ இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா திரும்ப வந்துட்டு பார்த்தீங்கன்னா கை வச்சிருக்கிறானுங்க. பாம் ஆயில் நியூஸ் அப்படின்னா தெரியும் நினைக்கிறேன். ஸோ தெரியல அப்படின்னா நீங்கள் கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்க, கண்டிப்பாக நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். பாம் ஆயில் கொஞ்சம் வந்து சிங்க் ஆகிற மாதிரி தான் வச்சிருக்கிறேன். ஸோ உங்களுக்கு ஏதாவது பேர் தெரிஞ்சுன்னா அந்த ஒரு சேனலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வேறு லெவலில் பேர் வச்சிருப்பீங்க. ஸோ அப்படி ஏதாவது இருந்துச்சுன்னா கீழே உள்ள கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், ஓகேவா. ஸோ இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு ரீசெண்டாக நிறைய வீடியோஸ் வந்து போட்டுருந்தானுங்க, ஓகேவா. ஸோ அதெல்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஃபயர் வந்து பார்த்துட்டு என்னடா இது, எது நடந்தாலும் நான் தான் பொறுப்பா அப்படின்ற மாதிரி என்னையே குத்தம் சொல்கிறியடா அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரீ ஃபயர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ரைக் அடிச்சு விட்டானுங்க, ஓகேவா. ஸோ ஸ்ட்ரைக் அடிச்சோன்னா என்னாச்சுன்னா ஏழு நாளில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா யூடியூப்பில் வீடியோவே வரல அந்த சேனலில், ஓகேவா. ஸோ அதுக்கப்புறமா வந்துட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாள் கழிச்சு வீடியோ போட்டானுங்க. ஸோ கொஞ்ச நாள் அந்த ஃப்ரீ ஃபயர் பற்றி இழுக்காமல் இருந்தானுங்க, திரும்ப வந்துட்டு பார்த்தீங்கன்னா தலைமை வேலராஜ் வந்து உள்ளறிஞ்சாப்பில் இறங்கி வந்து என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா ஒரு வீடியோ போட்டிருக்காரு. ஸோ என்ன அப்படின்னா அதை நான் ஆல்ரெடி சொன்னல, ஃப்ரீ ஃபயரால் மலர்ந்த விபரீத காதல் அவர் மாரி நமக்கு சொல்ல வராது. ஸோ அவர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அதுக்கு தானே ஃபேமஸ். ஸோ அந்த மாதிரி வந்துட்டு பார்த்தீங்கன்னா வீடியோ போட்டுக்காப்பில் ஸோ அதில் வந்து என்ன சொல்லியிருக்கா அப்படின்னா ஒரு ஸ்குவாட் வந்து கேம் பிளே போட்டிருக்காங்க. ஸோ அந்த ஸ்குவாட் கேம் பிளேயில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஸ்குவாடோ டூயோவோ எனக்கு சரியாக தெரில, இருந்தாலும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அதில் வந்துட்டு ஒரு பொண்ணு ஒரு பையன் பேசி பழகிருக்கிறாங்க, ஓகேவா. ஸோ அதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 12th படிக்கிற ஒரு பொண்ணு, ஓகேவா. ஸோ இன்னொரு பையனோட வயசு வந்துட்டு பார்த்தீங்கன்னா தெரில. ஸோ ரெண்டு பேருக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா இடையில லவ் ஆகிடுச்சின்னு நினைக்கிறேன். ஆனால் எனக்கு என்ன அங்கே தோணுது அப்படின்னா, ஸோ ஒரே நாளில் எப்படி லவ் வரும் அதுதான் நான் கேட்குறேன். ஏன்னா ஒரே நாள் எப்படா லவ் வரும், பார்த்தவொன்னே லவ், அதை பார்த்தவொன்னே லவ் கேள்விப்பட்டிருக்கேன், பேசினவொன்னே லவ்வாடா, அதுவும் வந்து முஞ்சிலாம் பார்க்காம எப்படா லவ் வரும் இதெல்லாம் சொல்கிறானுங்க. ஸோ அப்புறமா வந்துட்டு பார்த்தீங்கன்னா இதுக்கு எப்படி வந்து ஃப்ரீ ஃபயர் காரணமாகும், அதாவது ஒரு பொண்ணு வந்து 18 வயசு, ஓகே 17 வயசு பொண்ணு லவ் பண்ணதுக்கு ஃப்ரீ ஃபயர் காரணம்னா இது எந்த அளவில் ஒத்துக்கிற மாதிரி இருக்குது. ஸோ ஒரு ஃப்ரீ ஃபயர் கேம் ப்ளே பண்ணும்போது எதுக்கு பேசணுன்றேன், எதுக்கு பொண்ணு வந்து பையன்ட்டு போய் பேசணும், அதெல்லாம் வந்து ஏன் பண்ணுறீங்க, பொண்ணுங்க பேசாதீங்கம்மா தயவு செஞ்சு, சும்மாவே நல்லா வச்சு வச்சு செய்வானுங்க. இதில் வேறு இந்த நியூஸ் சேனல் வேறு கிடச்சுன்னு வச்சுக்கோங்களேன், 1:9 வானுங்க. ஸோ அந்த மாதிரி வந்துட்டு பார்த்தீங்கன்னா இவங்கெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க, ஓகேவா. ஸோ எப்படா வந்து நியூஸ் கிடைக்கும் அப்படியே வந்து தூக்கி வச்சு செய்யலாம் அப்படின்ற மாதிரி வந்துட்டு பார்த்தீங்கன்னா சுற்றிக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ தயவு செஞ்சு வந்துட்டு பார்த்தீங்கன்னா பொண்ணுங்க ப்ளே பண்ணிங்கன்னா கொஞ்சம் வந்து சேஃபாக வந்து விளாடுங்க, ஓகேவா. ஸோ அப்புறமா நான் சொல்ல வரது என்ன அப்படி சொல்லி கேட்டீங்கன்னா, அதை நான் சொன்ன மாதிரி ஒரே நாளில் எப்படி வந்து லவ் வரும் அப்படி வந்திருந்தா கூட வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு வாட்டி கேம் ப்ளே பண்ணியிருப்பாங்க. ஸோ அதுக்கடுத்து வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட் ரிக்வஸ்ட் கொடுத்து அக்செப்ட் பண்ணியிருந்தா கூட ஏன் அந்த பொண்ணு அக்செப்ட் பண்ணிச்சு, ஸோ அதான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் முதல் கேள்வி. ஸோ அப்படி அக்செப்ட் பண்ணியிருந்தால் வந்து பார்த்தீங்கன்னா அப்படி பேசியிருந்தாங்கன்னா கண்டிப்பாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா மொபைல் நம்பர் கொடுத்துருப்பாங்க, அப்படி வந்துட்டு பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப்பு அப்புறம் இந்த மாதிரி நிறைய போயிருக்கும் இல்லையா. ஸோ கண்டிப்பாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா அப்போலாம் போயிருக்கும். ஸோ அதுக்கு அதையும் சேர்த்து வாட்ஸ்அப்லாம் வந்து பேன் பண்ண வேண்டியதானே, ஏன் வந்து ஃப்ரீ ஃபயர் மட்டுமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க அங்கெல்லாம் வந்து போக மாட்டானுங்க. ஏன் மற்ற வாட்ஸ்அப் இருக்குது, ஃபேஸ்புக் இருக்குது, இன்ஸ்டாகிராம் இருக்குது, இதெல்லாம் பற்றி போடாதவனுங்க ஏன் வந்து இந்த ஃப்ரீ ஃபயர் பற்றி போடுறானுங்க அப்படின்னா, ஏன்னா ரொம்ப வந்துட்டு பார்த்தீங்கன்னா அதுக்கு வந்துட்டு ஆடியன்ஸ் அதிகம். ஸோ அதனால் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக யூடியூப்பில் வந்து போடும் அப்படின்னா வேறு லெவலில் வியூஸ் எடுக்கலாம்ல. ஸோ வேறு லெவலில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரீச் கிடைக்கும். ஸோ அந்த வியூஸை மட்டும் மோட்டிவாக வச்சு இந்த மாதிரி வந்துட்டு பார்த்தீங்கன்னா நியூஸ் வந்து கிரியேட் பண்ணிட்டு இருக்கானுங்க. இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒன் சைடு வந்து இது உண்மையாக நடந்திருக்கலாம், ஓகேவா. ஸோ கண்டிப்பாக நடந்திருக்கான வாய்ப்பு இருக்குது, ஆனால் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்துட்டு இதுக்கு ஃப்ரீ ஃபயர் தான் காரணம் அப்படின்றது சொல்கிறது எந்த வகையிலும் வந்து ஏற்றுக்கிற மாதிரி இல்லை. ஸோ எது நடந்தாலும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒரு காரணமாக கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்டில் இருக்கும், ஸோ ஓகேவா. ஸோ அந்த மாதிரி வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஃபேஸ்புக்காக இருக்கட்டும், வாட்ஸ்அப்பாக இருக்கட்டும், இன்ஸ்டாகிராம் இருக்கும், இதிலே வந்துட்டு பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு வந்து இப்போ காதல் வருது, ஓகேவா. லவ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா பண்ணுறாங்க. ஸோ அதுக்காக வந்துட்டு எல்லாத்துக்குமே வந்து இதுதான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் பேன் பண்ணிட்டு இருக்காங்களா, ஸோ கிடையாது. ஸோ அதனால் வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சொல்கிறது ஃபுல்லாக என்ன சொல்கிறாங்கன்னா அழுத்தி இந்த லவ் வரதுக்கு காரணமே இந்த ஃப்ரீ ஃபயர் தான், அதனால் ஃப்ரீ ஃபயர் போட்டு பேன் பண்ணுங்கள், எல்லாரோடைய விருப்பமாகவும் இதுதான் இருக்குது, அதெல்லாம் கண்டு பார்த்துட்டு வந்தானுங்களாம் தெரில. ஸோ திரும்ப திரும்ப வந்துட்டு பார்த்தீங்கன்னா சொல்கிறாப்பில் எல்லாரோடைய விருப்பம் இதில் தான் இருக்குது, ஓகேவா. ஸோ அந்த மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா
தான் சொல்கிறது. ஸோ இது லிமிட்டாக இருக்கிற வரைக்கும் கண்டிப்பாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா பிரச்சனையே வந்து கிடையாது. ஸோ ஆல்ரெடி வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம யூடியூபர்ஸோட ஒரு சிக்னேச்சர் அப்படின்னு பார்த்தீங்கனாலே நிறைய பேர் பார்த்துருப்பீங்க, கேம் இஸ் நாட் எ க்ரைம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் ஒரு கேம் வந்து ஒரு கேமாக இருக்கிற வரைக்கும் எந்த விதமான பிரச்சனையும் வந்து கிடையாது. ஸோ இப்போ வரைக்கும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி நம்மளை தூண்டுற அளவுக்கு எந்த இதுவுமே இல்லை மக்களே, ஓகேவா? ஸோ கொஞ்சம் காசு அதிகமாக பிடுங்குறானுங்க. ஸோ அதுவுமே நம்ம இஷ்டப்பட்டு தானே வந்து வாங்குறோம். ஸோ நம்மளாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா போய் தான் வாங்குறோம், அவங்க வந்துட்டு பார்த்தீங்கன்னா வாங்கினா தான் வந்து ப்ளே பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு வைக்கல. ஸோ அப்படி வச்சிருந்தா கண்டிப்பாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஃபயர் இஸ் ஏதோ ஒரு தப்பான வேலை போயிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிடலாம், ஓகேவா? ஸோ இப்போதைக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம கண்ட்ரோலில் தான் இருக்குது எல்லாமே. ஸோ நம்ம வாங்கணும்னு நினச்சா வாங்கலாம், இல்லை அப்படின்னா விட்டுலாம், ஓகேவா? ஸோ அந்த மாதிரி தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இருந்துகிட்டு இருக்குது. ஸோ அதனால் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நியூஸில் வராமல் பார்த்துக்கணும், ஓகேவா? ஸோ ஃப்ரீ ஃபயர் பிளேயர்ஸ் வந்து ஒன்று மட்டும் பண்ணுங்க. ஸோ இந்த மாதிரி வந்துட்டு பார்த்தீங்கன்னா தேவையில்லாத வேலையில், ஓகேவா? ஸோ நான் வந்து அட்வைஸ் பண்ணுறேன்னு பார்க்காதீங்க, இது அட்வைஸ் கிடையாது. ஸோ நார்மலாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா எல்லா யூடியூபர்ஸும் உங்களுக்கு சொல்கிறது தான். ஸோ சிம்பிளாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா டாப் அப் பண்ணுங்க. ஸோ பண்ணிங்க அப்படின்னாலும் கூட நிறைய வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஆப்ஸ் இருக்குது. ஸோ அதை வந்துட்டு பார்த்தீங்கன்னா ட்ரை பண்ணி பண்ணுங்க, வீட்டில் உள்ள காசை வந்துட்டு பார்த்தீங்கன்னா எடுக்காதீங்க. ஸோ முன்னுமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வீட்டில் இருந்தால் வந்து எடுத்து பண்ணிட்டுருங்க, அப்படி சொல்லிட்டு பண்ணால் கூட பிரச்சனை இல்லை. ஸோ அதுமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு லிமிட்டு தான், ஓகேவா? ஸோ உங்ககிட்ட வந்து ஒரு போதுமான காசுக்கு ஒரு அக்கௌண்ட் இருந்தால் போதும், ஓகேவா? ஸோ அதுக்கு மேலே வந்துட்டு போக்குரிம்பி பாட்டி வாங்கினா தான் வந்து ப்ளே பண்ண முடியும், இல்லை வந்துட்டு என்கிட்ட குரோனோ இருந்தால் தான் வந்து ப்ளே பண்ண முடியும் அப்படின்லாம் வந்து கிடையவே கிடையாது. ஸோ அது மூலம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா பொண்ணுங்க தயவு செஞ்சு பசங்க கூட பேசாதீங்க, ஓகேவா? ஸோ அது வந்து யாராக வேணா இருக்கட்டும். ஸோ இந்த மாதிரி வந்துட்டு பார்த்தீங்கன்னா எல்லாம் கோர்த்து விட்டுருவானுங்க, அதனால தான் சொல்கிறேன், ஓகேவா? ஸோ இதுலேயே வந்து எது கோட்டி வந்துட்டு பார்த்தீங்கன்னா அப்படியே என்ன சொல்கிறது, நீங்கள் எதுவுமே பண்ணியிருக்க மாட்டீங்க, ஆனால் எது ஏதோ பண்ண மாதிரி வந்துட்டு பார்த்தீங்கன்னா கட்டி விட்டுருவானுங்க. கம்பி கட்டுற கதையில் தான் சொல்கிறான்டா அப்படின்ற மாதிரி வந்துட்டு பார்த்தீங்கன்னா எதோ கட்டி விட்டுருவானுங்க, ஓகேவா? ஸோ எதுக்கு எது கூட கோர்க்கிறானுங்க பார்த்தீங்களா? ஸோ அதனால் வந்துட்டு இது வந்து என்ன மோட்டிவ்ல வந்து பண்றானே தெரிய மாட்டேது. ஆனா ஃப்ரீ ஃபயர் வந்து பாத்தீங்கன்னா அது கண்டிப்பா வந்து ஆக்சன் எடுப்பானுங்க, அது மட்டும் வந்து கன்ஃபார்ம். சோ இந்த ஒரு காரணத்தினால ஃப்ரீ ஃபயர் பேன் பண்ணுவாங்களா ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்க அப்படின்னா, சோ இதை போயிட்டு அவனுக்கு சொன்னானுங்கன்னா கண்டிப்பா செருப்பு எடுத்து அடிச்சு விடுவானுங்க. சோ அந்த மாதிரி தான் வந்து பாத்தீங்கன்னா அவனுக்கு சொல்றது இருக்குது, ஒரு லாஜிக்கே கிடையாது. சோ அப்படி பார்த்தா ஃப்ரீ ஃபயர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு காரணமா இருந்தா அப்படின்னா அது கூட வந்து சைடு சப்போர்ட்டிங்கா கண்டிப்பா வந்து ஃபோன் இருந்திருக்கும். சோ அப்புறமா வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்துட்டு சிம் கார்டு இருந்திருக்கும், ஏன்னா இதெல்லாம் இருக்கும் போது தானே பேசுறாங்க, அதெல்லாம் இருந்தா தானே பேச முடியும். சோ அப்படின்னா அதையும் வந்து சேர்ந்து தானே பேன் பண்ணும். சோ அப்படிதான் இருக்குது, நீங்க சொல்றத பார்த்தா எல்லாமே வந்துட்டு காரணம் மாதிரி தான் இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கூட லாஜிக் இல்லை. ஸோ அதனால் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இதுக்கெல்லாம் பேன் பண்ண வாய்ப்பு இல்லை. ஆனால் ஃப்ரீ ஃபயர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஆக்ஷன் வந்து எடுப்பானுங்க, இது தெரிஞ்சுன்னா ஸ்ட்ரைக் அடிக்க கூட தயங்க மாட்டானுங்க. ஆல்ரெடி அந்த நியூஸ் சேனலுக்கு வந்து ஸ்ட்ரைக் அடிச்சிருக்கானுங்க. ஸோ நம்ம ஃப்ரீ ஃபயர் யூடியூபருக்கே அடிக்கிறானுங்க, இவனுக்கு அடிக்க மாட்டானுங்களா? சரி ஓகே, இப்போதைக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா இதனால் எந்த பிரச்சனையும் கிடையாது அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. ஸோ கூடிய சீக்கிரமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல அப்டேட்டோட நான் வந்து மீட் பண்ணுறேன், எனக்கு அப்டேட் எதுவுமே இல்லை. ஸோ அதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ அது வரைக்கும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா வெயிட் பண்ணிட்டே இருங்க. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. அப்படி வந்துட்டு பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க, லைக் வந்து மறக்காம பண்ணி விட்டுங்க. ஸோ மறு சூப்பர் நண்பரோட நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கிறீங்க. சரி கும்டா பிசி, ஸ்டே கேர், பாய். நிறைய முடியாது வராது தெரியாதுன்ற வார்த்தையை கேட்டு கேட்டு வளர்ந்து நம்மளால முடியும் நாம நம்புற வரைக்கும் நமக்கு தோல்வியே கிடையாது. Kill them with your success, bury them with your smile.